நற்பவி 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 யோகிராம் சரத்குமார் வாழ்க்கையில சிறப்பா எல்லாருமே வாழணும் நிம்மதியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா மூன்று சொற்களை நீங்க தொடர்ந்து பா பயன்படுத்தணும் ஒரு நாள் முழுவதும் உங்களால எத்தனை முறை இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமோ அது போல் நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிச்சயமா உருவாகும் அந்த இடத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனசு தான் எல்லா விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில நடத்தி கொடுக்குது உங்களோட ஜாதகங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வத்தை பிடிச்சுக்குங்க ஃபர்ஸ்ட் அது வந்து சங்கல்பத்துக்கும் நம்மளோட பிரார்த்தனை வைக்கிறதுக்கும் நமக்கு கூட ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு தெய்வம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசு நம்புறதுக்கும் அதன் மூலமாக அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து நம்ம நல்ல ஒரு ஆற்றலை நல்ல வந்து ஒரு சக்தியை வாங்கிக்கிறதுக்கும் நிச்சயமா ஒரு தெய்வம் நமக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் குறிப்பா கடல் சார்ந்த பகுதிகளில் உள்ள கோவில்கள் கடல் சார்ந்த பகுதிகளில் உள்ள தெய்வங்களை வழிபடும் போது நமக்கு வந்து என்ன ஒரு நம்ம வந்து ஒரு டெட் எண்ட்ல நம்மளோட வாழ்க்கை இருந்தா கூட அதுல இருந்து மீட்டெடுத்து நம்மள வாழ வைக்கக்கூடிய அற்புதமான சக்திகள் வந்து இந்த கடலோரத்துல உள்ள கோவில்கள்ல உள்ள தெய்வங்களுக்கு இருக்கு அப்ப இந்த மாதிரி கடலோரத்துல உள்ள தெய்வங்கள் ஏதாவது ஒரு தெய்வத்தை உங்களுக்கு இஷ்ட தெய்வமா எடுத்துங்க அது வந்து நீங்க வந்து திருச்செந்தூர் முருகன் எடுத்துக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா திருவற்றியூர் வடிவுடையம்மன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கடல் சார்ந்த பகுதிகளில் உள்ள தெய்வங்களை பார்த்து பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு இஷ்ட தெய்வமா அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எந்த இடத்துலையுமே அந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது ஒரு ஏஞ்சல் மாதிரி நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நமக்கு வந்து உதவி செய்யும் அப்ப இது போல ஒரு வாய்ப்பை ஒரு மனதில் நீங்க உருவாக்கிக்கிட்டு மூன்று சொற்களை நீங்க தொடர்ந்து சொல்லணும் ஆரோக்கியம் நிம்மதி செல்வ வளம் இது மூன்று விஷயத்தையும் நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சொல்லணும் சொல்லும்ான்ிங் மாதிரி மனசுல சொல்லணும் இந்த மூன்று வார்த்தைகளையும் திருப்ப திருப்ப நீங்க மனசுல சொல்லிக்கிட்டே உங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு ரொம்ப ஒரு மன வழியோட மன கஷ்டத்தோட நீங்க இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எளிமையாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இந்த முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி